ரொம்ப நாளா உள்ளூர்குள்ளரையே சுத்திட்டு இருக்கமே, எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண இடம் தான் தாய்லாந்து. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பே நான் தாய்லாண்டை செலக்ட் பண்ணதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும் அதுல ரெண்டு முக்கியமான ரீசன். ஒன்னு, நான் ஒரு மிகப்பெரிய கடல் காதலி. இன்னொன்னு, தாய்லாந்து வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். தாய்லாந்துக்கு சென்னையில இருந்தே நமக்கு டைரக்டான ஃபிளைட் இருக்கு. சென்னையில இருந்து ஃபர்ஸ்ட் நான் பேங்காக் போயிட்டேன். சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி ரொம்பவே பசிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட் லான்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் யூஸ் பண்ணிருக்கேன். அங்க வந்து போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்க விட்டாங்க அண்ட் 2 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணா, அந்த 2 ரூபீஸ் எனக்கு உடனே ரீஃபண்ட் ஆச்சு. ஆனா இங்க சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்த லான்ச் வந்துட்டு 2 ரூபீஸ் தான் இங்கேயே சார்ஜ் பண்ணாங்க, ஆனா அது எனக்கு ரீஃபண்ட் ஆகல. உள்ள என்ன வந்து போட்டோ வீடியோஸ் எடுக்கவும் அலோவ் பண்ணல. கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இப்போ நைட்டு வந்து 11:20 வந்துட்டு நம்ம பேங்காக் இருக்கோம் ஃப்ளைட்டு. பேங்காக்லேருந்து பட்டாயா போகிறோம். இதுதான் நம்ம மாதிரியோட பிளான். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 4 hours முன்னாடியே வந்துட்டு வர சொன்னாங்க, வந்தாச்சு. அரேஷியில் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்ததும் அரேஷியா கவுண்டருக்கு போய் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு என் பேகெல்லாம் வெயிட் எடுத்துட்டு இமிக்ரேஷன் போனோம். ஆக்சுவலி இமிக்ரேஷனில் ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா நடந்துட்டார். நாங்கள் கேர்ள்ஸ் மட்டும், அங்கே 2 கேர்ள்ஸ் மட்டும் வரோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறீங்க இன்டர்நேஷனலுக்கு, சேஃபாக போயிடுவீங்களா தனியாக போயிடுவீங்களான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு எங்கள் நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் உள்ள வந்துட்டு அரேஷியாவில் வந்துட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அங்கேருந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு இமிக்ரேஷன்லேருந்து பேகெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் செக் பண்ணிட்டு இங்கே ஏர்போர்ட் லான்ச் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த விசா மாஸ்டர் கார்டு மாதிரியான இதுக்கெல்லாம் இங்கே ஏர்போர்ட் லான்ச்சஸ் வந்து ஆக்சஸ் இருக்கும். ஒரு 2 ரூபீஸ் போல் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு இப்போ உள்ள ஏர்போர்ட் லான்ச்சில் இருக்கேன். ஒரு 4 rounds போல் இங்கே லான்ச்லேயே வந்துட்டு டின்னரை முடித்தாச்சு. கரெக்டாக அந்த சூப்பில் ஆரம்பித்து டெசர்ட்ல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாச்சு. எங்கள் கேட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 1 hour போல் டைம் இருக்குது. அது வரை இங்கே கொஞ்சம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு கிளம்பி தான். ரீச் ஆயாச்சு. இப்போ நாங்கள் விசா அரைவல் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ விசா அரைவல் வந்து எடுத்தாச்சு. ஆக்சுவலி வந்து விசா அரைவலுக்கு ஃபார்மில் 2000 baht தான் போட்டிருந்தாங்க, ஆனால் உள்ளே வந்து 2200 baht ஒருத்தருக்கு வாங்கினாங்க. அதுதான் வந்து என்னென்ன புரியல. பட் ஓகே, ஃப்ளைட்லேருந்து வந்ததும் அந்த விசா அரைவல் கவுண்டருக்காக போய் ஃபார்ம் வாங்கி ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிட்டு உள்ளே போய் சப்மிட் பண்ணோம். பயங்கர கூட்டமாக இருந்தது. எனக்கு நட்டை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க பண்ணதும் ஒரு கார்டு மாதிரி கொடுத்து வெளில அனுப்பிவிட்டாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். எங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷன் ஸ்டாம்ப்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ பேங்காக்ல நாங்கள் டிஎம்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் பட்டாயா போகிறோம். பட்டாயா போயிட்டு அங்கே 2 மணி நேரம் பார்த்து வச்சுருக்காங்கலாம் போகிறோம். இங்கேருந்து பட்டாயாவுக்கு நாங்கள் கேபில் போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த லோக்கல் சிம் கார்டு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து ஃபோனில் போட்டு ஆன் பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் இங்கே வந்து இப்போ சிம் கார்டும் வாங்கியாச்சு. ஆக்சுவலி இந்த சிம் கார்டு வந்து 8 days வந்து அன்லிமிட்டட் 5G நெட்ஒர்க் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 449 baht இருக்குது. நம்ம ஒரு 2000 rupees, இங்கே வந்து 1 baht அந்த கணக்கில் வந்து இங்கே ப்ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த சிம் வாங்குகிற இடத்துல அவங்களே வந்து சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி ரெடி பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்கோம். அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை நம்ம. அதே மாதிரி விசா அரைவலுக்கு வந்துட்டு நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம என்டையர் ட்ரிப் நம்ம இங்கே இருக்கிறதுக்குண்டான ஹோட்டல் இது, அப்புறம் ஒருத்தர் வந்து 20,000 தாய்பாட் போல் வச்சுருக்கணும், ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் வேணும், அது இதுன்னு சொல்லி நிறைய நான் இங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைனில் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே எனக்கு அவங்க எதுவுமே கேட்கல. நான் போனேன், என் ரிட்டர்ன் டிக்கெட் மட்டும் பார்த்தாங்க, என் பாஸ்போர்ட் வாங்கினாங்க, சைன் பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க, அவ்வளோதான். பட்டாயா போனோடனே ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஒன்று சொன்னாங்க. அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போயிட்டு அப்புறம் ஒரு டைகர் பார்க் ஒன்று இருக்குன்னு, அந்த டைகர் பார்க் அண்ட் சாங்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி மியூசியம், இந்த 3 இடத்துக்கு போகலாம்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம். நமக்காக கேப் வந்து வெளியில் வெயிட் பண்ணோம். நம்ம நேம் போர்டு வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்த்துட்டு என் பேர் பட்டாயா போவேன்.
பேங்காக்ல இருந்து பட்டாயா போறதுக்காக கேப் புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்துட்டாங்க, அவங்க கூட போக போறோம். வந்தாச்சு, ரெடி ஆயிட்டு அடுத்த லொகேஷன் நோக்கி. நான் நிற்கிற இந்த நகரம் பல நூறு வருஷம் வணிக பாரம்பரியம் கொண்ட ஒரு நகரம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இன மக்கள் இங்கே வந்து வியாபாரம் செஞ்சுருக்காங்க. அரபில் குவாலிகட், சைனீஸில் காலிஃபோ, இங்கிலீஷில் காலிகட்னு சொல்லக்கூடிய இந்த கோழிக்கோடில் தான் நான் இருக்கேன். கோழிக்கோடில் உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் பார்க்கக்கூடிய மொதல் விஷயம், ரொம்ப பரபரப்பாக கனமான மூட்டைகளை தூக்கிட்டு போகிற ஒர்க்கர்ஸாக இருக்கும். இல்லைன்னா தலையில் சிகப்பு துணியும் நீலக்கலர் சட்டையும் போட்ட ஒர்க்கர்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு.